20 branches, கம்மியான fees, lifetime placement, part-time job, free uniforms, free notebooks, அண்ணமாள் இன்ஸ்டிடியூட் அட்மிஷன் நடைபெறுகிறது. தன்ன ஒரு 10 தல ராவணனா காட்டிக்கிறதுக்காக ஓபிஎஸ் வந்து இப்போதைக்கு சசிகலாவையும் டிடிவியும் சேர்க்க போறாரா தன்னுடன். ஆமா, அதுக்கு தான் அரசியல். ஓபிஎஸ் அணிக்கு இன்னும் நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள். சிம்பிள் பிரீசானா இதோட கூடும். மனோஜ் பாண்டியன் பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட அஃபிடவிட் கையெழுத்து வாங்கி இவங்களுக்கு ஆதரவாக வாங்கிட்டு இருக்காங்க தகவல்கள் வந்து பெருசாக பேசப்படுது. ஓபிஎஸ் காட்டில் மழை அப்படின்னு பார்க்கலாம். இதை விட பெரிய அளவுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சு. பன்னீர் சொல்லத்துக்காக சசிகலாவே களத்தில் புகுந்து அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ண போகிறாங்கிற தகவல்களும் வந்துட்டு இருக்குது. எடப்பாடி எடப்பாடி விழுந்தால் அதிமுக விழுந்தால் ஓபிஎஸ் தானே கீழே விழ போறாரு. சீரோவாக்க பாக்குறீங்க நீங்க பன்னீரை. தான் செட்டன் பெர்சன்டேஜ் உள்ளவன அவர் நிரூபிக்கிறார். பதவி ஆசை இல்லை அப்படின்னா ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை பண்றாரு அப்படின்ட்டு. எடப்பாடி மற்றவங்க மாதிரி இருந்து ஓபிஎஸ்ல விட்டுட்டு போலாமே. ஏபிபி நாடு நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைபவர் அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். ஜூன் 23ஆம் தேதிக்கு அந்த முந்தைய நிலையே தொடரும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கின பின்னாடி ஓபிஎஸோட பெரியகுளம் வீடும் அதே நேரத்தில் கிரீன்வே சாலை வீடும் பிஸியாக தொடங்கியிருக்கு. ஓபிஎஸ் காட்டில் மழை அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு வேளையில் இந்த டபுள் மெம்பர் பெஞ்சு அதை என்டார்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இதை விட பெரிய அளவுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே நம்ம சொன்னது தான், ரெண்டு பேரும் ஈக்குவல் லீடர்ஸு. இவர்கிட்ட 95% இன்னைக்கு இருந்தாலும் கூட அவர்கிட்டையும் இவரை பிடிக்காதவங்கள்லாம் போயிட்டே இருப்பாங்கங்கிறதான். இப்போ கேபி முனுசாமியை பிடிக்காத கோவிந்தராஜ் மாவட்ட செயலாளர் அந்த தரப்பு பன்னீர்செல்வத்திட்ட வந்திருக்கிறாங்க. அடுத்தபடியாக தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இவர் பூத்தா இளங்கோவன் பன்னீர்செல்வத்திட்ட வந்துட்டாப்புல. ஏன்னா அங்கே சிட்டிங் எம்எல்ஏக்கள்லாம் எடப்பாடி கூட இருக்கும்போது இவங்களுக்கு அரசியல் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்போது இவங்க இந்த சைடு வர்றாங்க. இதே மாதிரி செங்கோட்டையனுக்கு எதிரானவங்க வருவாங்க, வேலுமணிக்கு எதிரானவங்க வருவாங்க, தங்கமணிக்கு எதிரானவங்க வருவாங்க. ஏன் சேலத்திலே எடப்பாடிக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடியவங்களும் போல்டாக பன்னீர்கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி சிவி சண்முகம் அவருக்கு எதிராக உள்ள லட்சுமணன் ஏற்கனவே திமுகவுக்கு போயிட்டு அங்கே எம்எல்ஏ ஆயிட்டார். என்றாலும் மீதி விட்டகுற தொட்டகுற அரசியல் எதிராக இருக்கவங்க எல்லாம் வருவாங்க. ஏன்னா அதிமுக ஒரு பெரிய மாஸ் பார்ட்டி. அதில் ஜெயலலிதா நிறைய மாவட்ட செயலாளர்களை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போட்டு வச்சுருப்பாங்க. எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவில் ஒரு 30 வருஷத்தில் 2 மாவட்ட செயலாளர் வேணால் வந்திருக்கலாம். ஜெயலலிதா கிட்ட 30 வருஷத்தில் 20 மாவட்ட செயலாளர் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் தங்களை தகுதியானவங்களாட்டும் தங்களுக்கு எல்லா செல்வாக்குள்ளவங்களாக நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடி கையிலே ஒரு ஒரு ஆர்வி உதயகுமார்கிட்டே எடப்பாடி எல்லாம் கொடுத்துருவார். அப்போ ஒரு உதயகுமாருக்கு பிடிக்காதவங்க இங்கே வரத்தான் செய்வாங்க. பன்னீரை வச்சு அந்த ஊரில் பெரிய கூட்டத்தை காட்டி தங்களுக்கு செல்வாக்கை காட்டுவாப்பில். ஸோ ரெண்டு ராணி தேனீக்கள், இபிஎஸ் ஓபிஎஸ். அதில் இபிஎஸ் முன்னாடி இருக்கக்கூடிய வேலைக்கார ஈக்கள்னு வைங்களாம், பகுதியில் உள்ள லோக்கல் லீடர்ஸ் தான் நான் சொல்கிறேன், குறைவாக சொல்லலை. அவங்க அகாமடேட் ஆகிட்டாங்கன்னா அகாமடேட் ஆக முடியாதவங்க பன்னீர்செல்வத்திட்ட வருவாங்க. அதனால தான் அமைப்பு இல்லைனாலும் பன்னீர்செல்வத்துக்கு அமைப்பு வந்துடுங்கிறத நம்ம சொன்னோம். பாக்கியராஜ் கூட பிரச்சாரத்துக்கு வந்திருக்காருங்கும்போது வந்து அதிமுகவில் ஜானகி ஜெயலலிதா மாதிரி ரெண்டு இணையான தலைவர்கள் ஸ்பிளிட்டு தாங்கிறது வந்து இதை உறுதிப்படுத்துது. இப்போது உசிலம்பட்டி எம்எல்ஏ ஐயப்பனும் கூட வந்திருக்காரு. இப்படி எவ்வளோ பேர் சார், நீங்கள் நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிற தலைவர்கள் பக்கம் இருந்தவங்க பிடிக்காதவங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு குறிப்பிடுறீங்க. அப்படி ஒவ்வொருத்தராக வந்து அந்த ஒவ்வொரு துளியாக சேர்ந்து மொத்தமாக எப்போ மாறுறது சார்? நிச்சயமாக பாராளுமன்ற தேர்தலுக்குள்ளே அந்த ஃபார்மேட் கிடச்சிரும். இப்போ வந்து ஐயப்பன் வந்திருக்காருன்னா அது கோர் புறமலைக்கல்லர் பெல்ட்டிலேருந்து வந்திருக்காரு. ஐயா அமுக தேவர் வந்து தொடர்ந்து 50%க்கு மேலே முத்துராமலிங்க தேவரோடையும் 50% ஓட்டு எடுத்து வெற்றி பெற்ற அந்த உசிலம்பட்டி தொகுதியிலேருந்து வந்திருக்காரு. அந்த சமுதாயம் வந்து ரொம்ப அடர்த்தியாக அந்த தொகுதியில் இருக்காங்க, ஹெவியாக இருக்கிறாங்க. அப்போ சமுதாயத்துக்குள்ளேருந்தே ப்ரெஷர் வருது. நீங்கள் மரவரான பன்னீர்செல்வம் கூட தான் நிற்கணும், முக்கலத்தூருங்கிற கான்செப்டில் நிற்கணும்னு ஒரு ப்ரெஷர் வருது. இன்னொன்று இவர் என்ன பார்க்குறாருன்னா
தினகரனுக்கு அங்கே செல்வாக்கு கணிசமாக இருக்குது. அப்போ தினகரன் பன்னீர் சொல்லோம்னா நம்ம உசிலம்பட்டியில் ஜெயித்தரலாம். உசிலம்பட்டி நமக்கு கேரண்டி ஒன்று. ரெண்டாவது இன்னொரு வகையில் என்ன பார்க்குறாருன்னா, இந்த சைடு திண்டுக்கல் சீனிவாசன் அவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் அமைச்சர், செல்லூர் ராஜி அவர் சமூகத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் அமைச்சர், ராஜன் செல்லப்பா எஸ்டிஎஸ் காலத்திலேருந்தே பவர்ஃபுல்லாக இருக்கிறார், மூணுவரும் பிரமலை கல்லர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அவங்க கூட பத்தோடு பதினொன்றாக இருக்கிறத விட இங்கே பிரமலை கல்லர் ஃபேஸ் ஆட்டு ஒரு முக்கிய தலைவராட்டு இருக்கலாம். வெற்றியும் தினகரன் கூட இருக்கிறனால வெற்றியும் இங்கே கேரண்டி கிடைக்குங்கும் போது அவர் அரசியல் கால்குலேஷன் போட்டு அங்கே இருந்தவர் இங்கே வந்திருக்கிறாரு. திடீர் மாற்றம் ஏன் சார்? இவ்வளவு நாள் வந்து எடப்பாடி அணையில் வந்து இருக்காரு, இப்போ ஏன் வந்து ஓபிஎஸ் நோக்கி நகரணும்? அதுவும் குறிப்பாக அந்த தீர்ப்புக்கு அப்புறம் என்ன மாற்றம்? நிச்சயமாக ஓபிஎஸ் களத்துக்குள்ளே நிற்பார், அவரும் குறிப்பிடத்தக்க சதவீத வாக்குகள் பெறுவார். அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் கூட நின்னா நமக்கு டிக்கெட் கிடைக்கும், ஓபிஎஸ் கூட நின்னா நமக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குன்னு நம்புறாரு. அங்கே எடப்பாடி கூட நிறைய பேர் நிற்கிறாங்க, ஆனால் எடப்பாடி எவ்வளோ பர்சன்ட் ஓட்டு எடுப்பார், பன்னீர் எவ்வளோ பர்சன்ட் ஓட்டு எடுப்பாருன்னு சொல்லும்போது பன்னீர் கூட வந்து நிற்கவங்களுக்கெல்லாம் பன்னீர் இன்னொரு இடத்துல வந்து ஒரு அக்காமடேஷனை நாளைக்கு வாங்கி கொடுத்துட முடியும். ஸோ பன்னீர்கிட்ட ஒரு கேரண்டி இருக்குது, எடப்பாடிகிட்ட தான் அந்த கேரண்டி இருக்குன்னு நம்பணும். இல்லை, கடந்த காலங்களில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை ஓபிஎஸ் பக்கம் இருந்தால் அவங்க சார்ந்தவங்களுக்கு ஓபிஎஸ் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு, அதனால தான் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு இவ்வளோ ஆதரவு அப்படின்னு விமர்சனங்கள். அது வந்து எப்படி அந்த மாதிரி நிச்சயமாக அது இருந்ததுங்கிறது உண்மைதான். இப்போ வந்து பன்னீர் ஒரு குறிப்பிடத்தக்க சதவீத வாக்குகள் பெறாருன்னா அவருக்கு வந்து ஜானகி வந்து 9.1% வாக்கு பெற்றாங்க, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. பன்னீர்செல்வம் ஒரு கணிசமான வாக்கு பெற்றாருன்னா அந்த வாக்குக்குள்ள சீட்டு கண்டிப்பாக அவருக்கு கொடுத்து தான் தீரணும். ஸ்டாலின் எதிர்ப்பணியில் யார் தலைமைங்கிறது ரெண்டாவது, அது புதிய தலைமை வரும், அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்காண்டா. புதிய தலைமை எப்படி ஏதோ ஒரு தலைமை வரும்னு வைங்க, அதில் வந்து பன்னீருக்கு வந்து ஒரு கணிசமான பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்தால் பன்னீருக்கு வந்து பன்னீரை கூட நிற்கவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும், அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் இருக்குது. பன்னீர் வந்து கூட போனால் அரசியல் அனாதை ஆக மாட்டோம், அரசியலில் பன்னீர் கூட நின்று எதிர்காலம் இருக்குங்கும் போது உறுதியாக பன்னீர் கூட நின்று அந்த உழைப்பை வந்து மக்களவைத் தேர்தலில் கணிசமான வாக்கு சதவீதம் பன்னீர் எடுக்கிறதுக்கு உதவுனா சட்டமன்ற தேர்தலில் பன்னீர் தலைமையில் கூட வரலாம். அந்த வாக்களை பொறுத்து நம்ம அதையும் அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணோம். இது தம்பி ஒரு பன்னீர்செல்வத்தோட ஒரு செய்தி தொடர்பாளர் கூட, நீங்கள் எப்படி எங்களை ரெண்டாவதுன்னு சொல்லலாம்னு அப்படி என்னோட கணிப்பாக சொன்னேன், பட் அவங்க வரவும் செய்யலாம், அது ரெண்டாவது விஷயம். ஸோ அப்போ அவரை கூட நின்னால் அவருக்கு ஒரு வாக்கு பலம் உண்டு, அந்த வாக்கு பலத்தை நம்பி அரசியல் உண்டு. சட்டமன்ற தேர்தலில் அவர் நிறைய பேருக்கு டிக்கெட் கொடுப்பார், எந்த ரூபத்தில் கொடுக்காருங்க ரெண்டாவது. அப்போ அந்த டிக்கெட்டில் நம்ம பலன் அடையலாம், எம்எல்ஏ ஆகலாங்கிறதுல பன்னீருக்கு ஒரு கேரண்டி இருக்குங்கிறதுனால தான் இன்னைக்கு ஐயப்பன் வந்து பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் சேர்ந்தே தினகரனுக்கு தினகரன் வந்து ரெண்டாவது இடம் வந்தார், தோத்தாலும் கூட அவர் கணிசமான முக்கியத்துவ வாக்களை எடுத்துட்டாரு. பன்னீர்செல்வம் இங்கே இல்லைன்னா தினகரன் இந்த அளவுக்கு தடுத்திருக்க முடியாது. இன்னொரு ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்குது கோயில்பட்டியில், தினகரன் முக்கியத்துவ வாக்களை எடுத்து ரெண்டாவது வராருன்னா ஸ்டாலின் முக்கியத்துவ வாக்கள் இழந்திருக்கிறாரு. ஸ்டாலின் ரொம்ப கருணாநிதியோட நுணுக்கமான அரசியல் அறிவு உள்ளவர், கருணாநிதி மாதிரி பிரசன்னராக பாஸ்டாக இருக்க மாட்டார், இதெல்லாம் அவர் அனலைஸ் பண்ணியிருப்பாருன்னு தான் நான் கருதுறேன். இந்த வகையில் கோயில்பட்டியில் திமுக அணி வந்து ஸ்டாலின் முதலமைச்சர்னு சொன்ன வேட்பாளர் வந்து டெபாசிட் இழக்கூடிய லெவலுக்கு போகிறாரு, தினகரன் ரெண்டாவது வர்றாரு. அதே மாதிரி உசிலம்பட்டியில் அதிமுக ஜெயிக்குது, தினகரனுக்கு வேட்பாளர் மிக கணிசமான வாக்கெடுக்கிறாரு, முக்கியத்துவ வாக்குகளை மிக கணிசமாக எடுக்கிறார். இன்னைக்கு ஐயப்பன் பன்னீரிட்ட போகிறது காரணம் தினகரன் ஆதரவு இன்டெரக்டாக இருக்கிறதும் ஒரு காரணம் தான். அடுத்தபடியாக மேலூர், அங்கே வந்து அதிமுக ஜெயிக்குது, தினகரன் வேட்பாளர் கணிசமாக எடுக்கிறாருன்னா உசிலம்பட்டி மேலூர் கோயில்பட்டி இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் திமுகவை சேர்ந்த முக்கியத்துவர் கோயில்பட்டி மரவர் என்றாலும் சரி, இங்கே மதுரை மேலூர் கள்ளர்கள் என்றாலும் சரி, உசிலம்பட்டி பிரமலை கள்ளர் என்றாலும் சரி, இந்த வகுப்பினர் வந்து தெளிவாக வந்து திமுக விட்டுக்கிட்டு தினகரனுக்கே வாக்களிச்சிருக்கிறாங்க. அப்போ பன்னீர்செல்வம் அவருக்கு ஆதரவாக தினகரன் ஆசி வழங்க சசிகலாங்கிற மாதிரி அவங்க எல்லாம் ஒரு அணியில் ஒரே நேர்கோட்டில் வந்தாங்கன்னா என் பேர் முக்கியத்துவர் கன்சால்டேட் ஆயிடுவாங்க. சசிகலா முக்கியத்துவர் இதையே ஒன்றுபடுத்தினவங்க, ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் தூயவர் வள்ளலாருக்கு இணையானவர் அவர் கூட 1.3% வாக்குகள் தான்
அதிகபட்சம் எடுக்க முடிஞ்சது. எஸ்டிஎஸ் பெருசாக சாதிக்க முடியல. ஆனால் ஜெயலலிதாவுக்கு ஆதரவானு முக்கலத்தோரை ஒருங்கிணைத்தவர் வந்து சசிகலா தான். நமக்கு சசிகலா மேலே மாறுபட்ட கருத்து உண்டு, அது இன்றைக்கு இருக்கு இன்றைக்கு இருக்கும், அது வேறு விஷயம். பட் அவங்கள பற்றிய உண்மைகளையும் நம்ம என்றைக்கும் மறைச்சி சொன்னது கிடையாது. அது எல்லா காலகட்டத்திலும் அவங்க வந்து சட்டமன்ற கட்சித் தலைவராக இருந்தாங்க, ஜெயலலிதாவோட தோழியாக இருந்தாங்க, ஒரு பெரிய பொசிஷன்லேருந்து வீழ்ச்சி அடைஞ்சவங்க. பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டராக இருந்தவங்க, இவர் டிடிவி தினகரன் சீஃப் மினிஸ்டரே கமாண்ட் பண்ணவர், அதான் எடப்பாடியை கமாண்ட் பண்ணவர். இப்போ இவங்க மூணுவரும் ஒரு அணியாக வரும்போது திமுகவில் உள்ள முக்கலத்தோரும் இவங்க பின்னாடி போயிடுவாங்க, இது நடக்கும். அதனால தான் நான் சொன்னதை குறிச்சு வச்சுக்கிடுங்க. நான் சொன்னதுக்கு சின்ன சாம்பிளாட்டு சொல்கிறது தான், கோயில்பட்டியில் திமுக முக்கலத்தோர் தினகரனுக்கு போட்டது, மேலூரில் திமுக முக்கலத்தோர் தினகரனுக்கு போட்டது, உசிலம்பட்டியில் திமுக முக்கலத்தோர் தினகரனுக்கு போட்டது, தினகரன் கட்சிக்கு போட்டது. இது எது ஆதாரப்பூர்வ உண்மை. நாம் வந்து டெசல்ட்ரி அவுட்லுக்காக மேம்போக்காக அரசியல் பேசுகிறது கிடையாது, தரவுகளோடு பேசுகிறோம். ஸோ இந்த லாபம் வந்து பன்னீர்செல்வத்துக்கு கிடைக்குங்கிறனால தான் அவர் வந்து இவங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறார். சசிகலாவும் டிடிவியும் ஓபிஎஸோட இணைகிறது, ஓபிஎஸ்க்கு கூடுதலான அரசியல் லாபம் இருக்குது. நிச்சயமா இன்னைக்கு ஃபைட்டு பன்னீரா எடப்பாடியா யார் பெரிய தலைவருங்கிற ஃபைட்டு தான். இதே கணக்க ஓபிஎஸ் முன்னாடியே போடலையா? சசிகலாவை கட்சியில இருந்து நீக்கிறதுக்கு முன்னாடி இதே இந்த முக்குலத்தோர் வாக்குகள் சிதறும், சசிகலாவை கூட வச்சுக்கிறது தான் லாபம் அப்படின்னு அவர் கருதலையா? அப்ப சீனுக்கும் இப்ப இருக்கிற சினாரிக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப என்ன வித்தியாசம் என்ன நடந்துங்கிறத ரவீந்திரன் துரைசாமி சொன்னதை பிளாஷ்பேக்ல நீங்க எல்லாரும் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சசிகலா முடியாது, வர முடியாது, அட்மிஷன் கிடையாது. 2021 எல்லாருமே சொல்லும் போதே நம்ம சொன்னோம் சசிகலா வர முடியாதுங்கிறத சொன்னோம். அந்த காலகட்டம் போயிட்டு அந்த காலகட்டத்தில் இப்படி தான் நடக்கும்னு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணது சரியாக இருந்துங்கிறது நேர்மையான நடுநிலையான தமிழ் வியூவர்ஸுக்கு நன்றாகவே தெரியும். இப்போ அந்த காலகட்டம் பெய்யாச்சு. அந்த காலகட்டம் போனதும் அடுத்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து எடப்பாடிக்கும் பண்ணியிருக்குமான ஃபைட்டு, அந்த ஃபைட்டில் தன்னை எடப்பாடிக்கு எதிராக பலப்படுத்துறதுக்கு சசிகலாங்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறாரு, தினகரங்கிற ஆயுதத்தை பயன்படுத்துகிறாரு. எடப்பாடி அணி விமர்சிக்கிறது சரிதான், ஒரு சந்தர்ப்பவாதியாக தான் ஓபிஎஸ் செயல்படுறாரு. நிச்சயமாக உங்களுக்கு அந்த சந்தர்ப்பவாதத்தோட அடையாளமாக தானே எல்லா அதிமுககாரங்களும் இருக்கிறாங்க. அடாப்டபிலிட்டி நல்லா தெரிஞ்சவங்க தானே அவங்க, என்ன சொல்லக்கூடாது? அந்த அளவுக்கு ஜெயலலிதா பற்றி புகழ்ந்த வார்த்தையெல்லாம் மனசுலேருந்து உண்மையாக புகழ்ந்த வார்த்தைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அப்படி உண்மையாக அப்படி புகழ்ந்துருந்தாங்கன்னா ஜெயலலிதா இறந்ததும் ஜெயலலிதா டம்மி பீஸு ஒன்றும் இல்லை, வேஸ்ட்டு பப்பட்டுன்னு எப்படி ஏன் சொல்லிட்டு போகிறாங்க? எல்லாம் நடராஜன் சசிகலான்னு ஏன் சொல்ல போகிறாங்க? சரி, ஜெயலலிதா உயிரோடி இருக்கும்போது தேம்பி தேம்பி கதறி கதறி அழுது மந்திரி பதவி பெற்றவங்கள்லாம் ஜெயலலிதா மறைஞ்ச முறை எவ்வளோ சந்தோஷமாக மந்திரி பதவி அடைஞ்சாங்க, முழு அதிகாரத்தோட மந்திரியாக இருப்போம்னு அடைஞ்சாங்க இல்லையா? இதுக்கு மேலே இதை நான் சொல்ல போகிறதில்ல. அப்பாவி ரசிகர்களும் தொண்டர்களும் பின்னோட்ட விடக்கூடிய ஜெயலலிதாவோட அபிமானிகளும் புரிஞ்சுக்கிடுங்க சகோதரர்களேங்கிறத தவிர இதில் வேற எனக்கு சொல்றது ஒன்றும் இல்லை. மெட்டீரியல் பொலிட்டிக்ஸ் நடக்குது, யார் பெரியவங்க போட்டி நடக்குது, அதில் பன்னீர்செல்வம் தான் எடப்பாடியோட பெரியவர்னு சொல்றதுக்கு என்னென்ன ஆயுதத்தை எடுக்க முடியுமோ அந்தந்த ஆயுதத்தை எடுக்கிறாரு. குறிப்பாக எங்களை போன்றவங்க வந்து அவர் அமைதியானவர், தர்மச்சங்கமான சூழ்நிலையும் தர்மரா நின்னாருங்கிறத பாராட்டிட்டு போயிடுறோம். அதை வெளில அவர் தொண்டருக்கு கொடுத்தாலும் அவர் ஜாதி தொண்டருக்கு தான் கொடுத்தாருங்கிறத அவரை வந்து ஒரு கொட்டு வைக்கிறோம். ஸோ நாங்கள் வெளிப்படையாக சொல்லிட்டு போயிடறோம். எங்கள் நாங்கள் சொல்கிறதுல அமைதியானவர் விசுவாசமானவருங்கிற வார்த்தை அவருக்கு ப்ளஸ்ஸு. அந்த ப்ளஸ் மட்டும் போதாது, சிம்பதி ஃபேக்டர் தனக்கு வரணும், ஜாதியை கன்சால்டேட் பண்ணணும், இப்படி ஜெயலலிதாவோட அபிமானிகள்லாம் தனக்கு வரணும்னு ஒவ்வொரு ஆயுதமாக அவர் வந்து தேடுறாரு. அதில் வந்து சசிகலாவும் தினகரனும் அவருக்கு வந்து எடப்பாடியை இன்னைக்கு ஃபைட் பண்ணதுக்கு ஆயுதமாக இருக்கிறாங்க. அதாவது தன்னோட பலத்தை காட்டுறதுக்காக, தன்னை ஒரு பத்து தலை ராவணனாக காட்டிக்கிறதுக்காக ஓபிஎஸ் வந்து இப்போதைக்கு சசிகலாவையும் டிடிவியும் சேர்க்க போகிறாரா தன்னுடன்? ஆமாம், அதுக்கு தானே அரசியல், எல்லா பொதுநலத்திலும் சுயநலம் இருக்குமே, அதுக்காக தானே எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க. தன்னை பெரிய இப்போ ஆக்சுவலாக இப்போ ஃபைட்டே அது தானே, இப்போ இபிஎஸுக்கும் ஓபிஎஸுக்கும் யார் பெரியவங்கிற ஃபைட்டு தானே. அதில் ஓபிஎஸ் வந்து 10.5, இபிஎஸ் வந்து 10.5 கொடுத்து அந்த புள்ளியை நோக்கியே நகர்றாரு அவர். இவர் தான் வந்து கூட்டு தலைமை அப்படிங்கிறாரு, அவர் ஒற்றை தலைமை அப்படிங்கிறதுல இப்போ வரைக்கும் சரியாக இருக்காரு அந்த ஒரு நிலைப்பாட்டில். ஒற்றை தலைமைங்கிற அந்த நிலைப்பாடு வந்து எடப்பாடியை வந்து பலகீனப்படுத்தி விடும், அதான் உண்மை. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன், எட்ட தலைமையில் ஜெயலலிதா பெறாத 96 ஜெயலலிதா தோல்வி அடைஞ்சாங்க, இவங்க தோல்வி அடையலை. 2006 ஜெயலலிதாவோட இவங்க பெற்றாக வந்தாங்க, அடுத்து எப்படி இவங்க மேலே எழும்பி வர போகிறாங்கன்னு 2001 ஜெயலலிதாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்த மாதிரி, 11 ஜெயலலிதாவுக்கு வாய்ப்பை பார்த்த மாதிரி 26 இவங்களை பார்க்கலான்னு நம்ம சொன்னோம். அதுக்கடையில் கட்சியை அபகரிக்கக்கூடிய முயற்சியாக, இந்த வேடை தாராளமாக போடலாம், அபகரிக்கக்கூடிய முயற்சியாட்டு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமணி தான் அபகரிக்கணும், தன்னை சார்ந்தவர்கள் அந்த அபகரிக்கணும்னு அந்த மூவை எடுத்துட்டார்.
இது வந்து அவருக்கு டெட்ரிமெண்டல் தான், அவருக்கு நஷ்டத்தை தான் கொடுக்குங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா 4 வருஷமாக ரெட்டை தலைமை மேலே மேலும் நம்மளும் பேசிகிட்டு இருந்தோம், அவங்களும் ஜெயக்குமார் கே பி முனிசாமி இப்போ இவர் சிவி சண்முகம் எல்லாருமே நம்ம சொன்னக்கூடிய கருத்தை அப்படியே ஃபாலோ பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு ஒற்றை தலைமையே வந்திருக்காங்கன்னா அன்னைக்கு ஜானகி வந்து ஒரு 10% ஓட்டை விட்டுட்டு போனனால தான் ஜெயலலிதா ஒற்றை தலைமையாக வந்தாங்க. அனானப்பட்ட ஜெயலலிதாவே சிம்பிள் ப்ரீஸ் ஆகி 20% ஓட்டு தான் எடுக்க முடிஞ்சது. இப்போ சிம்பிள் ப்ரீஸ் ஆகி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லைன்னா அதுவும் தமிழ் தேசியமும் இந்துத்துவமும் எழுச்சியடைகின்ற காலகட்டத்தில் அன்னைக்கு புதிய கருத்து எல்லாம் கிடையாது ஜானகி ஜெயலலிதா ஃபைட்டில். அதுவும் தோற்று போன ஒரு கட்சி, உள்ளாட்சி தேர்தலில் 24% கீழே இறங்கி போன கட்சி, இந்த கட்சியை வச்சு எடப்பாடி பழனிசாமி என்ன பெர்சன்டேஜாக ஓட்டு எடுப்பார், என்ன பெர்சன்டேஜா ஓட்டு எடுப்பார் இவங்களுக்கு? இப்போ எடப்பாடி விழுந்தால் அதிமுக விழுந்தால் ஓபிஎஸ் தானே கீழே விழ போறாரு. சீரோவாக்க பாக்குறீங்க நீங்க பன்னீரை, தான் செர்டன் பெர்சன்டேஜ் உள்ளவன அவர் நிரூபிக்கிறாரு. இல்ல ரெண்டு பேருமே தொடர்ச்சியா வந்து பதவி ஆசை இல்ல அப்படின்னு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேருமே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு கட்சியை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு என்னோட ஒரு நோக்கம், முதல்வராகும் இதுவோ இல்லாட்டி கட்சியின் தலைவராகணும்னு நான் நினைக்கல அப்படின்னு ஓபிஎஸ் வந்து குறிப்பிடுறாரு. அப்ப வந்து இபிஎஸ் வந்து சரியா ஒரு கேள்வியும் எழுப்புறாரு, இப்படி பதவி ஆசை இல்ல அப்படின்னா ஏன் இவ்வளவு பிரச்சனைகளை பண்றாரு அப்படின்ட்டு. மற்றவர்கள் மாதிரி இருந்துட்டு போயிடலாமே ஓபிஎஸ், அதே இது எடப்பாடி மற்றவர்கள் மாதிரி இருந்து ஓபிஎஸ் விட்டுட்டு போலாமே? இல்ல அது ஆப்வியஸா தெரியுது, அவருக்கு கட்சியோட தலைமை ஆகணும் அப்படிங்கற விருப்பம் இருக்கிறது ஆப்வியஸா தெரியுது. நிச்சயமா, நான் அத தான சொல்றேன், ரெண்டு வருக்கும் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா 2026ல நிக்கணுங்கற ஆசை இருக்குது. பண்ணிருக்கு இது இருக்குங்கறத நான் நினைக்கல, அப்பவே பதிவு பண்ணிட்டேன். ரெண்டு வருக்கும் இருக்கும்போது அது காம்ப்ரமைஸ் ஆகாது, ரெண்டோரும் பிரிஞ்சா ரெண்டு ஒற்றை தலைமை தான், ரெண்டு அதிமுக தான்ங்கறத நாம சொல்றோம். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அதனால யாரும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஜானகி வந்து விட்டு கொடுத்துட்டு அரசியலை விட்டே போயிட்டாங்க. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஜெயலலிதாட்ட என்னோட ஆதரவாளர்களுக்கு ஒரு 75 MLA சீட்டு கொடுத்தாதான் நான் கேள்வி போடணும்னு கேட்டிருக்கலாம். அவங்க அது வீரப்ப அந்த இடத்துல இருந்தா கேட்டிருப்பாரு. அவங்க அதை விட்டுட்டு போனாதான் ஜெயலலிதாவுக்கு அதிர்ஷ்டம் வாய்ப்பு. ஜெயலலிதா ஒன்றும் ஒற்றை தலைமையா தானே வரல, ஜானகியோட கருணையில தான் ஜெயலலிதா ஒற்றை தலைமையில வந்தாங்க. இது ஃபேக்ட், தரவிடக்கூடியது 1989 ரிசல்ட் இதுதான். இதை வந்து என்ன ஜெயலலிதா அபிமானிகள் வந்தெல்லாம் வருத்தப்படுறாங்க. ஆனா அவங்க ஜெயலலிதா டம்மி பீஸ் ஒன்றும் இல்லை, எல்லா நடராஜ சசிகலா தான், அப்போ வாய திறக்க மாட்டாங்க. பட் எனிவே இது ஃபேக்ட். இன்னைக்கு ஜானகி மாதிரி எடப்பாடியோ பன்னீர் செல்வமோ ரெண்டு பேருமே விட்டு கொடுக்க போறது இல்ல, ரெண்டு பேருமே தங்கள் ஷேரை வாங்குவாங்க. இன்னைக்குள்ள அரசியல் கணக்கு 2% 200 கோடி, 5% 500 கோடி, யார் விட்டுட்டு போவா? இப்போ ஓபிஎஸ் அணிக்கு இன்னும் நிறைய பேர் போகிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் தான் இருக்காங்க. கோர்ட்டு இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா வந்தா ஆட்கள் கூட்டிட்டு தான் இருக்கும். சிம்பிள் பிரீஸ் ஆனா இதோட கூடும். பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட போற பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து அவங்க கையெழுத்து வாங்கிட்டு அஃபிடவிட் வாங்கிக்கிட்டு அதை வெளியே சொல்லாம தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணதுக்கு மனோஜ் பாண்டியன் பொதுக்குழு உறுப்பினர்கிட்ட அஃபிடவிட் கையெழுத்து வாங்கி இவங்களுக்கு ஆதரவாக வாங்கிட்டு இருக்காங்க. தகவல்கள் வந்து பெருசாக பேசப்படுது. நிறைய மாவட்ட செயலாளர்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க, நிறைய எம்எல்ஏக்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் என்ன மேடம் பெரிய அளவுக்கு கமிட்மெண்ட் உண்டு அரசியலில்? அதே சசிகலா தான் இல்லைன்னு சொன்னவங்க, ஜெயிலுக்கு போன பிறகு எடப்பாடி தான் இல்லைன்னு சொன்னவங்க தானே. ஸோ அவங்க இது உங்களுக்கு இதை வந்து தங்களுக்கு ஒரு வாய்ப்பாட்டே நிறைய பொதுக்குழு உறுப்பினர்கள் பார்க்குறாங்க, தங்களுக்கு இது ஒரு வளங்கொழிக்கும் இதாட்டு பார்க்குறாங்க. ரெண்டு சைடும் தங்களுக்கு பணம் வரும்னு பொதுக்குழு உறுப்பினர்கள் பார்க்குறாங்க. பல அம்சங்கள் இதில் இருக்கத்தானே செய்யுது. ஆட்சியில் இருந்தப்போ என்ன நடவடிக்கைகள் இருந்துச்சோ அதே மாதிரி தான். நிச்சயமா நிச்சயமா, எம்எல்ஏக்கள் இருந்த மாதிரி இப்போ பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. அந்த டிமாண்ட் அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நாங்கள் பொதுக்குழுப்பினா இருந்தோம், எம்எல்ஏ எம்பியாக இருந்து சம்பாதிக்கவா செய்தோம், இதுதானே எங்களுக்கு சான்ஸு, நாங்கள் ஏன் விட்டுட்டு போனோம், எங்களுக்கு தரக்கூடியது தாங்கன்னு கேட்குறாப்புல எடப்பாடி ரொம்ப ரொம்ப தாராளமாக கொடுத்ததா சொல்கிறாங்க. பன்னீர்செல்வம் தரப்பும் பன்னீர்செல்வம் சார்பாட்டு சசிகலாவே களத்தில் இருந்து செய்ய போகிறாங்கங்கிற மாதிரி பத்திரிகை செய்திகள் வந்துட்டுருக்கு. பன்னீர்செல்வத்துக்காக சசிகலாவே களத்தில் புகுந்து அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ண போகிறாங்கங்கிற தகவல்களும் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து வெளிச்சத்துக்கு வராமல் இந்த விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த ஃபைட்டுங்கிறது நீயா நானா ஃபைட்டு, அரசியல் அதிகார ஃபைட்டு, நான் பெரியவனா நீ பெரியவனா ஃபைட்டு, ஜாதி அடிப்படையில் உள்ள கூறுகளோட கூடிய ஃபைட்டு. அதனால் இந்த ஃபைட்டு வந்து 2024 மக்களவை தான் இந்த ஃபைட்டுக்கான முடிவை நமக்கு சொல்லும். அது வரைக்கும் தொடரும் போட்டு தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக தொடரும். இதில் என்ன பின்னடைவுன்னா முக்கலத்தூர் சமுதாயத்தில் எடப்பாடி கூட இருக்கவங்கெல்லாம் செல்வாக்கை இழந்துட்டு இருக்காங்க. அந்த சமுதாயம் வந்து அவங்கள வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க. அந்த வகையில் ஐயப்பன் ப்ரெஷருக்கு பன்னீர்செல்வம் சைடு வந்திருக்கிறார். அதற்கு தான் அதே சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு பதவிகளையும் கொடுத்தாரா? நிச்சயமா
நிச்சயமாக அதுதான் செய்கிறாரு. அதனால தானே எடப்பாடி பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் நம்ம பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் இபிஎஸ் ஓபிஎஸ் மட்டும் உலகம் இல்லை, இபிஎஸ் ஓபிஎஸ் மட்டும் அரசியல் இல்லை, அதிமுகவில் பிளவு மட்டும் அரசியல் இல்லை, இதையும் தாண்டி நிறைய அரசியல் இருக்குது. இவர் எடப்பாடி வந்து இவங்க வன்னியருக்கும் முகலத்தோருக்கும் பயந்து பயந்து அரசியல் பண்ணி அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிறாரு. இதன் மூலமாக மற்ற தேவேந்திர குல வேளாளர், முத்தரையர், யாதவர், நாடார், செங்குந்தர், பறையர் போன்ற சமூகங்களோட சமூக நீதியை காலி பண்ணுறாரு எடப்பாடி. அது வந்து அது அவருக்கு பெரிய ஆபத்தானது, பெரிய பெரிய பின்னடைவை கொடுக்குங்கிறத நாம் ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதிருப்தியை சொல்லிட்டோம். அலர்ட்டாகி செயல்படுறதும் சரண்டர் ஆகிறதும் அவருக்கு பொறுப்பு. உங்களுடைய பல்வேறு கருத்துகளுக்கு மிக்க நன்றி. 20 branches, கம்மியான ஃபீஸ், லைஃப் டைம் பிளேஸ்மெண்ட், பார்ட் டைம் ஜாப், ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ், ஃப்ரீ நோட்புக்ஸ், அண்ணமாள் இன்ஸ்டிடியூட் அட்மிஷன் நடைபெறுகிறது.